இலங்கையில் தொடரும் பொருளாதார நெருக்கடி. பிரதமர் மகிந்த ராஜபக்சே பதவி விலகியதாக தகவல். யார் காலிலும் விழவில்லை, தமிழக உரிமைக்காகவே டெல்லி சென்றேன், நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல என முதல்வர் ஆவேசம். டெண்டர் ஊழல் வழக்கில் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக ஆதாரம், சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு பதில். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிப்பு, பார்லியை கலைத்து புதிய தேர்தலுக்கு அழைப்பு. ஹைதராபாத் தனியார் ஹோட்டலில் வீக்கெண்ட் பார்ட்டி, போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கைது. மேலும் 12 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது எதிரொலி, ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்ய மீனவர்கள் முடிவு. ஓடும் பஸ்ஸில் வக்கீல் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, வீடியோ ஆதாரத்துடன் சிக்கியவரை கைது செய்தது போலீஸ். சென்னை பாரிமுனை அருகே திமுக பிரமுகர் வெட்டி கொலை, கட்சி தாவியதால் ஏற்பட்ட முன்பகை காரணமாக என போலீசார் விசாரணை. பெரம்பலூர் அருகே கார் மீது லாரி மோதல், 8 வயது சிறுவன் உட்பட 4 பேர் பலி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, 7வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது ஆஸ்திரேலியா. இந்தியாவில் 1000 குறைந்தது தினசரி கோவிட் பாதிப்பு, சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கையும் 13000 குறைவு. ஆந்திராவில் பூஜை செய்தபோது தீப்பிடித்த புதிய புல்லட் பைக், திடீரென வெடித்து சிதறியதால் பரபரப்பு. இந்தியாவில் 2,00,000 பாரம்பரிய சின்னங்கள், தொல்லியல் துறை தகவல். இலங்கையில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் முடக்கம், போராட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை. 1 முதல் 5 வகுப்பு வரை இறுதித் தேர்வு உண்டு, பள்ளி கல்வித்துறை தகவல். நெடுந்தீவு அருகே தடை செய்யப்பட்ட பகுதியில் மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. திமுக இரட்டை குதிரையில் பயணம் செய்வதாக ஜெயக்குமார் கிண்டல். ஆந்திராவில் நிலநடுக்கம், 3.6 என ரிக்டர் அளவுகோலில் பதிவு, மக்கள் பீதி.